எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு வனஜாஸ் டேஸ்டி கிச்சன் இன்னைக்கு ஆட்டுக்கால் பாயா செஞ்சிருக்காங்க இது வந்து ரொம்ப சத்தானதுங்க மட்டன்லயே வந்து ஆட்டுக்கால்ல தான் நிறைய ஃபேட் இருக்கும் உடல் மெலிஞ்சவங்க ஒல்லியானவங்க எல்லாம் வந்து கண்டிப்பா சத்து கம்மியா இருக்கவங்க எல்லாம் இந்த ஆட்டுக்கால் பாயா அடிக்கடி சாப்பிடலாங்க இந்த ஆட்டுக்கால் பாயாவை எப்படி ஈஸியாவும் டேஸ்டாவும் செய்யுது நான் சொல்லி தரேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இதுவரைக்கும் என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஆட்டுக்கால் பாயா செய்ய தேவையான பொருட்கள் இது வந்து நான் ஆட்டுக்கால் எடுத்திருக்கேங்க ஒரு நாலு கால் இது இதை வந்து அவங்க கடையில் வாங்கும்போது சுட்டு தருவாங்க நம்ம அதை வாங்கிட்டு வந்து மேலே சின்ன சின்ன முடியெல்லாம் இருக்கும் நல்லா க்ளீன் பண்ணிடுங்க முடி இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் எடுத்து மஞ்சத்தூள் போட்டு ஒரு நாலஞ்சு தடவையாவது நல்லா வாஷ் பண்ணிடுங்க அப்போ தான் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் இப்போ இந்த கால் நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு கால் மூடி தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பதினஞ்சு முந்திரி எடுத்துருக்கேங்க ரெண்டு தக்காளி பழத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் கசகசா மூணு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை எண்ணெய் தாளிக்க தேவையான அளவு மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு நான் காரத்துக்கு தந்தாப்பில் எடுத்துருக்கேங்க மூணு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மூணு பட்டை நாலு கிராம்பு சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் ஒரு ஸ்பூன் உப்பு தேவைக்கேற்ப தனியாத்தூள் ரெண்டு ஸ்பூன் இப்போ தேவையான பொருட்கள் எவ்வளோதாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த முந்திரியும் கசகசாவையும் கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஊறிட்டு கட்டுங்க அரைக்கிற வரைக்கும் ஸ்டவ்வில் குக்கர் வச்சிட்டேங்க இதெல்லாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க ஏன்னா ஆட்டுக்காலுக்கு எண்ணெய் தேவைப்படாது ஏன்னா வேகும் போதே ஆட்டுக்கால் வந்து நிறைய எண்ணெய் கொழுப்பு வெளில வரும் இதில் வந்து பட்டை கிராம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு இதிலே வெங்காயத்தை போட்டு வதக்கிடலாங்க வெங்காயம் வந்து ஒரு அரை ஏக்கர் வெந்தால் போதுங்க நல்லா முழுசாக வேகணும்னு அவசியம் இல்லை பச்சை மிளகாய் இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க பாருங்க வெங்காயம் வதங்கினது போது இப்போ இதோட தக்காளி சேர்த்துக்கலாம் இதோட மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க தனியாத்தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா தூள் இப்போ வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் மசாலாலாம் போட்டாச்சுங்க நல்லா ஒரு வதக்கு வதக்குங்க இதோட ஆட்டுக்காலையும் சேர்த்துடலாங்க நம்ம இதை வந்து விசில் விடவறனால நம்ம மசாலா நல்லா வதக்கணும் அவசியம் இல்லைங்க நல்லா கிளறி விடுங்க
மிளகுத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கறேன் சீரகத்தூள் கோ உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கறேங்க அங்க இதல வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நாட்டுக்கால் மூடுற அளவுக்கு நல்ல தண்ணி நிறைய ஊத்துங்க தண்ணி கம்மியா ஊத்தினா வேகும் போது கீழ அடி பிடிச்சிரும் நல்லா போட்டு நல்லா மூடுற அளவுக்கு தண்ணி ஊத்திர்க்கேன் இத குக்கர் மூடி போட்டு ஒரு 10 ல இருந்து 12 விசில் வேக வைக்கணும் அப்பதான் வந்து கால் வெந்து நல்ல சாஃப்ட்டா இருக்கும் நான் ஒரு 12 விசில் வேக வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி வந்திருக்குன்னு ஓ மிக்ஸர் ஜார்ல சோம்பு 1 ஸ்பூன் தேங்காய் சில் நான் இங்க வந்து முந்திரியும் கசகசாவும் கொஞ்சம் வெதுவான தண்ணியில ஊற வச்சிட்டேங்க அதையும் சேர்த்துக்கறேன் இது நல்லா கெட்டியா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்தறலாம் இது 12 விசில்ல வேக வச்சிருக்கங்க இப்போ பிரஷர் நல்லா இறங்கிடுச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நம்ம ஆட்டுக்கால் எவ்வளவு சூப்பரா வந்திருக்குன்னு நம்ம 2 ஸ்பூன் தான் எண்ணெய் விட்டோம் இந்த ஆட்டுக்காலுக்கு கொழுப்பெல்லாம் நல்லா மேலே வந்துருச்சு பாருங்க பாருங்க கால் நல்லா வெந்துருச்சு கண்டிப்பா 12 விசிலாவது விண்ணுங்க 10 லட்டனா 12 விசில் விடணும் அப்பதான் வந்து கால் வெந்து நல்லா சாஃப்ட்டா இருக்கும் பாருங்க எவ்வளவு சாஃப்ட்டா வந்திருக்குன்னு இதுல அம்மா தேங்காய் முந்திரி கசகசாலாம் அரைச்சு வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் இதை பண்ணமா பாயால வந்து தேங்காய் முந்திரி கசகசா அரைச்ச பேஸ்ட் ஊத்திட்டங்க கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம் ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும் இதிலே கொஞ்சமா கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா இப்படி கிள்ளி போட்டுறங்க நல்ல வாசனையா இருக்கும் நல்ல கமகமன்னு வாசனை வருதுங்க சும்மா ஒரு கொதி வந்தாலே போடுங்க ஏனா தேங்காய் ஊத்திக்கல ரொம்ப நேரம் கொதிக்க கூடாது பாருங்க ஒரு கொதி வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல ஆஃப் பண்ணிரலாம் பாருங்க நம்மளுடைய ஆட்டுக்கால் பாயா எவ்வளவு சூப்பரா ரெடி ஆயிடுச்சுது நம்ம ஆட்டுக்கால் பாய சாப்பிடுறதுக்கு ரெடிங்க ஆட்டுக்கால் பாய எவ்வளவு சூப்பரா வந்திருக்குன்னு இது வந்து இடியாப்பம் கல் தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க தொட்டு சாப்பிடுறதுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ